அட வாங்க வாங்க, பெரிய கோயில் ஸ்டோரி பார்க்கலாம். அன்றைக்கி ஆக்சுவலாக யதார்த்தமாக நான் போயிருந்தேன் ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா வந்து அன்றைக்கி தான் வந்து தீர்த்தவாரி மொதல் நாள். அது எனக்கு தெரியல. நான் வந்து சும்மா போனோடனே பார்த்தேன், வெள்ளி நந்தி, நல்லா பெரிய பெரிய வெள்ளி நந்தி ரெண்டும் இங்கே கோபுரத்துக்கு பக்கத்தில் வாசலில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்களா. சரி, அதை பார்த்துட்டு நான் நினச்சேன், ஒரு வேளை என்ன துலாம் உற்சவம் ஒரு வேளை வந்துருச்சோ அப்படின்னு யோசித்தேன். இருந்தாலும் அதுக்கு ஒரு மாதம் இருக்குது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி, எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதாவது என்ன சொல்கிறது, ஐப்பசி மாதம் ஃபுல்லாகவே பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியாது. துலாம் உற்சவங்கிறது அந்த நவம்பர் 14 ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பண்ணுவாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் நான் சும்மா யதார்த்தமாக கோயில் உள்ளவங்கள்ட்ட கேட்டேன், என்ன அதுக்குள்ளே துலா உற்சவம்னு? ஆமாம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அது புரட்டாசியோட லாஸ்ட் டே அன்னைக்கு துலா உற்சவம் மொதல் நாளாக அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அந்த துலா உற்சவம், துலா கட்டம், துலா லக்னம்னு சொல்லுங்கள், அது மூணுமே ஒன்றா வரும். அந்த இதுலேருந்து 29 days முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்களாம். அது வந்து எனக்கு தெரியாது. அது வந்து எனக்கே இப்போ தான் தெரியும். இத்தனை வருஷத்தில் எங்கள் ஐயா வந்து கூட்டு போனதே கிடையாது ஒரு தடவை கூட. இதெல்லாம் வேடிக்கை பார்க்க வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து செம லக்கிலேயே அது ஃபர்ஸ்ட் டைம். அதனால் எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு சாமி புறப்பாடு வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. 10:30 ஆகும் நாங்கள், ஆனால் 11:30 ஆகிடுச்சு சாமி புறப்பாடு பண்ணேன். அதுவும் மாயிரநாதர் கோபுரம் அவ்வளோ அழகு 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 அவ்வளோ அழகு மாயிரநாதர் கோபுரம். ஆக்சுவலாக அந்த மயிரநாதர் கோபுரத்தோட சாமி வெளியில் வரும்போது சேர்த்து வச்சு பார்க்கும்போது அப்படி கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சான்ஸே இல்லை அப்படி பார்க்குறது. வந்து நான் வந்து ஒரு 2018 தான் யதார்த்தமாக போகும்போது, அதுவும் யதார்த்தமாக போகும்போது எனக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு. 2018 யதார்த்தமாக போகும்போது பார்த்தா கோபுரத்துக்கு வெளியில் எழுத்துட்டு வந்தாங்களா, சான்ஸே இல்லை, கண்ணே எடுக்க முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் பயங்கர, அது வந்து லாஸ்ட் டே பயங்கர அலங்காரம் பண்ணி ஃபுல்லு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு செம்மையாக இருந்தது. அந்த என்ன சொல்கிறது, அட்ராசிட்டியை பார்க்கணுமே நீங்கள் அந்த நேரத்துக்கு, அவ்வளோ இதாக இருந்தது. அதே அது வந்து அதோடய ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால எல்லா சாமியும் தீர்த்தவாரிக்கு வருமா காவேரி ஆற்றுக்கு, அதனால் எல்லா கோயில் சாமியும் அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஆற்றுக்கு வர்றதுக்கு. எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் போனேன் வீட்டுக்கு. வந்துட்டு அப்புறம் திருப்பி போனேன், ஏன்னா வீடு கொஞ்சம் பக்கம்தான். அதனால் நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் திருப்பி போனேன். போகும்போது பார்த்தேன் செமையாக இருந்தது. அது வந்து கோபுரம் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக நிறைய தென்னைமரம்லாம் வெட்டியிருந்தாங்க. அதுக்குள்ளே தென்னைமரம் நிறையா வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா சுத்தமாக தென்னைமரமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து தான் திருப்பி போனேன். போகும்போது பாருங்கள் அந்த சாமியோட ஜடை என்ன ஒரு அழகு. ஐயோ கண்ணை எடுக்க வேணாம் அப்படி இருக்கும். அவ்வளோ பூ வச்சு சும்மா அப்படியே ஜடை, நான் தான் ஜடை அலங்காரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது செம்மையாக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பூ சார சாரமாக இப்படி தான் எப்பயுமே டெய்லி பட்டப்பட்டையாக வைப்பாங்க. ஆனால் இது ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால இவ்வளோ அலங்காரம். ஃபர்ஸ்ட் டே அலங்காரம் பண்ணுவாங்களாம். அப்புறம் அமாவாசை அன்றைக்கி அலங்காரம் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 3 நாளைக்கு எல்லா சமயம் வரும். அதாவது கோயில் உள்ள எல்லா சமயம் வீதி உள்ள சுற்றுவோம் அப்படின்னாங்க. இது வந்து புனிஷர் கோயிலா இல்லை ஐயாரப்பர் கோயில் சாமியான் தெரியல. அப்போ தான் உள்ளே வராங்க. வந்துட்டு எல்லாருக்கும் சேர்த்து படைச்சிட்டு தீபார்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து வெளியில் போவாங்க. அப்படி போகும்போது ஆனால் பெரிய கோயில் மட்டும் லேட்டாக வந்துச்சு. இதில் என்ன செம்மையான ஃபன்னுன்னா, தீர்த்தமாரி கொடுக்கறதுக்கு 1:30 to 3 வந்து ராவு காலமா, அதனால 1:30 லேட் ஆகிடுச்சுங்கிறதுனால. ஆக்சுவலாக 11:30 கோயிலேருந்து கிளம்புனாங்களா. கிளம்பி வாட வீதி அப்புறம் டவுன்குள்ளே உள்ள எல்லா தெருவும் சுற்றிட்டு வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் ராவு காலம் வந்துருச்சான். ராவு காலம் அப்போ குளத்தில் இறங்கி தீர்த்தம் கொடுக்க மாட்டாங்களாம். நல்ல நேரத்தில் தான் தீர்த்தம் கொடுப்பாங்களாம். அப்போ தான் நினப்பேன், ஏ வீட்டில் யாராவது இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா எனக்கு கடுப்பாக வரும், அப்போலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினப்பேன். ஆனால் கடைசியில் பாருங்களேன், சாமியே வந்து நல்ல நேரம் நான் பார்த்து தான் இறங்க வேண்டாம் உட்காந்துருக்கு. 3 மணிக்கு மேலே தான் ஆற்றுக்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அது வரைக்குமே தெருவில் சுற்ற விட்டானுங்க. செம்ம இதாக இருந்தது. நான் அப்போ தான் நினச்சேன், அட பாவீங்களா, ஏய் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த கோபுரத்தோட என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். அதுவும் அந்த சிவனுக்கு வந்து செங்கோல் வச்சு அந்த ரோஸ் கலரில் அங்கோஸ்திரம் மாதிரி, அது என்ன சொல்கிறது,
பூணூல் போட்ட மாதிரி கிராஸாக கொடுத்துருப்பாங்க. செம்ம ப்ரெட்டியாக அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு வந்தது என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டே என்னோட லைஃப்பில் நிறைய விஷயம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடக்குது. வர வர எனக்கே வந்து என்னடாது நம்ம லைஃப் தானா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது. தீபார்த்தனைலாம் பாருங்களேன், எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி அடுக்கு தீபார்த்தனை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி அடுக்கு தீபார்த்தனையாக ஒரு 6 பேர் 8 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 6ன்னு. அது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது சாமியை பார்க்கும்போது அவ்வளோ பிரிட்டியாக அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறது, சாமியாக வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கலாம். அப்படியே மெய் செலுத்து போகும். அப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக, அவ்வளோ பிரம்மாண்டமாக, செம சூப்பராக இருக்கும். எனக்கு அதுக்குள்ளே வந்து இவர் வந்து கிளம்பிட்டார். ஏன்னா தீபார்த்தனை காட்டி முடிச்சா, அதனால் இது இவர் வந்து ஐயாரப்பர் சாமியா என்ன தெரியல.